வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் இன்னும் நம்ம சீரீஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக ஓப்பன் ப்ராட்காஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறக்கோ இல்லை லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறக்கோ கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி அந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் டிஸ்பிளே கேப்ச்சர் ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ப்ரிவியூ வந்து பிளாக் கலரில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டே வந்துட்டு பிளாக் கலரில் தான் ரெக்கார்ட் ஆகும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக் வந்துட்டு இருக்குது. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஓகே கேஷ், நம்ம வந்து நம்மளோட டெஸ்க்டாப்புக்கு வந்துட்டு வந்தாச்சு. இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லணும். நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துட்டு தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெறும் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் தான் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக செகண்ட்ரியாக எந்த ஜிபியுமே இல்லை அப்படின்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்துட்டு சொல்ல போகிறோம். மற்ற யூடியூப் சேனல்ஸ்லாம் ஒன்று கண்ட்ரோல் பேனல், அதாவது ஏஎம்டி கண்ட்ரோல் பேனலையோ இல்லை என்விடியா கண்ட்ரோல் பேனலையோ யூஸ் பண்ணி எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு விண்டோஸ் 10ல இருக்கிற ஒரு இன்பில்ட் ஃபியூச்சரை வச்சு எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம நீங்கள் வந்து சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கணும். போயிட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கிராஃபிக் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டுடியோவை எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்ற வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓபிஎஸ் ஸ்டுடியோவை நீங்கள் உங்கள் பிசியில் எங்கே வச்சுருக்கீங்களோ லொக்கேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இங்கே ஓபிஎஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்ற வந்து செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிஃபால்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது வந்து ஒரு மெயினான விஷயம், என்னன்ற சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்துருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மூணு ஆப்ஷன் வந்துட்டு வரும். அது என்ன அப்படின்னா சிஸ்டம் டிஃபால்ட்ஸ், பவர் சேவிங், ஹை பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வந்து சிஸ்டம் டிஃபால்ட்ஸ்லேயோ ஹை பர்ஃபார்மன்ஸ்லேயோ வச்சா உங்களுக்கு வந்துட்டு ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து ரன் ஆகாது. இது ஏன் அப்படின்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் ஜிபியூ வந்துட்டு இங்கே வந்து என்னோட செகண்டரி ஜிபியூ வந்துட்டு இருக்குது. என்னோட இன்டகிரேட்டட் ஜிபியூவான இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பவர் சேவிங் ஜிபியூவாக வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அப்படி இருக்கிறப்ப என்னோட இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டில் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஸ்டுடியோஸ் வந்து ரன் ஆகும். இது ஏஎம்டி ரேடானில் பார்த்தீங்கன்னா ரன் ஆகாது. அப்போ நான் என்ன சூஸ் பண்ணணும், பவர் சேவிங்கை வந்து சூஸ் பண்ணணும். பவர் சேவிங் சூஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுங்க. இது பவர் சேவிங் அப்படின்ற வந்து எந்த பவரையும் சேவ் பண்ணாது. ஆனால் இது எதை குறிக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா உங்கள் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து குறிக்குது. 90% பார்த்தீங்கன்னா செகண்டரி கிராஃபிக்ஸ் கார்டில் உங்களோட ஓபிஎஸ் ஸ்டுடியோ வந்து ரன் ஆகாது. இங்கே வந்துட்டு பவர் சேவிங் அப்படின்ற வந்துருச்சான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரெடி. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஓபிஎஸ் ஸ்டுடியோஸ் அப்படின்ற வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தா ஒரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே கேப்சர் டிஸ்பிளே வந்து வந்துருக்கணும். ஒரு தடவை நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு போட்டு காமிப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்பிளேயோட ப்ரிவியூவும் வந்துட்டு வந்துருச்சு, பின்னாடி வீடியோவோட அவுட்புட்டோட ப்ரிவியூவும் வந்துட்டு வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தடு தான். நம்ம கண்ட்ரோல் பேனல் மூலயமா சரி பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுவும் ஒரு மெத்தடு தான். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு கைஸ். மறுபடியும் எப்போ சொல்கிற டயலாக் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஓபிஎஸ் ஸ்டுடியோஸ் வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் ஏறாருனால மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் எதுவும் ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் வச்சிருந்தாலே நீ இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற வந்து சொல்லுங்கள். இன்பில்ட்டாக விண்டோஸ் 10லேயே இதுக்கான ஒரு ஃபீச்சர் இருக்குது, ஃபிக்ஸ் பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது அதோட சொல்யூஷனும் வந்துட்டு தேடுவோம். இந்த 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 மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா இல்லை கேமிங் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து வேணுமா அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.